வணக்கம் நண்பர்களே. சுப்ரஜா ஸ்ரீதரன், சுப்ரஜா தர்பாருக்காக இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து தமிழன் பிரசன்னா, திமுகவின் மிக முக்கிய புள்ளி, இணை செய்தி தொடர்பாளர், வக்கீல், பாசமிகு கலைஞருக்கு வந்து பாசமிகு பெறாத பிள்ளை. அதாவது பார்த்தீங்கன்னா கலைஞர் இறந்தபோது, தலைவர் கலைஞர் இறந்தபோது அவங்க பசங்க கூட, பசங்கன்னா நம்ம முதல்வர் ஸ்டாலின், அப்புறம் அழகிரி, கனிமொழி, இவங்கெல்லாம் கூட கதறி அழுகல. அந்த அளவுக்கு கதறி அழுதாரு தமிழன் பிரசன்னா. அந்த அளவுக்கு உண்மையிலேயே அவர் நேசிச்சிருக்காரு. கட்சியில் வந்து மிகவும் தீவிரமாக தன்னை இணைத்து கொண்டவர். மீட்டிங்கில் வந்து வகை தொகையை அறியாது பிஜேபி விமர்சனம் செய்தவர். அதற்கு பிறகு எலெக்ஷன் டைமில் வந்து அவர் என்னெல்லாம் பேசினார் அப்படிலாம் தெரியும். அவர்கிட்ட ஒரு நல்ல குணங்களும் இருக்குது. போன வெள்ள டைமில் வந்து நிறைய பொருள்களை உதவி செய்தார். இதெல்லாம் இருக்குது. அவர் வசிக்கிறது வந்து மாமனார் வீட்டில். மாமனார் வீட்டில் அவருக்கு மூணு குழந்தைகள், நதியாங்கிறவங்க மனைவி. இது காதல் திருமணம் அப்படின்ற மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து காதல் பிறகு அதுக்கப்புறம் பெற்றோர் சம்மதத்துடன் செய்த திருமணம் வராங்க. இவர் வீட்டு மாப்பிள்ளையாக இருக்கார். அந்த பகுதி மக்கள் சிலரிடம் பேசியபோது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இவர் வருதம் தெரியாது, பொழுதும் தெரியாது, ஆனால் சில நேரங்களில் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்பார். ஆனால் ரொம்ப அமைதியானது. வெளியில் வரும்போது எல்லாருக்கிட்டையும் நல்லா பாசமாக பழகுவார், பசங்கள்லாம் இங்கே கூப்பிட்டு போவார். ஆனால் இந்த தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்து அவரோட செய்கைகள் வந்து வேறு மாதிரி இருந்தது அப்படிங்கிறாங்க. அது என்னங்க வேறு மாதிரி அப்படின்னா, நிறைய பேர் வந்து பேச தயங்குறாங்க அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க. ரெண்டாவது, அரசியல்வாதியை பற்றி மக்கள் வந்து எப்பொழுதும் கொஞ்சம் ரிசர்வில் தான் இருப்பாங்க, நிறைய பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம், இதுக்கு பின்னாடி வந்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ, நம்மளை வந்து ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக வந்து அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் வீட்டில் தற்கொலை நடக்கும்போது அது பொதுமக்கள் எல்லாரும் அதை கொலையாக தான் பார்ப்பாங்க. அது வந்து எழுதப்படாத நீதி. ஏன்னா இவ்வளோ வசதி இருக்குது, இவ்வளோ அன்யோன்யமாக இருக்காங்க, வீட்டு மாப்பிள்ளையாக இருக்காரு. மாமனார் வந்து பேட்டி கொடுக்கும்போது மாமனாரும் சொல்கிறாரு, இவர் என்ன சொன்னாரோ அதான் சொல்கிறாரு. அதாவது இந்த பிறந்தநாளை கொண்டாடணும்னு ஆசைப்பட்டா, பெரிய அளவில் கொண்டாடணும், ஃபேஸ்புக்கிலலாம் போகணும்னு ஆசைப்பட்டா, இவர் அதை வந்து இவர் வேண்டாம், கோவிட் டைம்னு மாப்பிள்ள சொன்னார், அதனால் வந்து நாங்கள் அதை கொண்டாடலாம், அதை மன வருத்தத்தில் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டான்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் சில விஷயங்கள் நீங்கள் வந்து ரொம்ப கூர்ந்து பார்க்கணும். அதாவது சென்ற தேர்தலில் வந்து இவர் எம்எல்ஏ விருப்பம் ஒன்று கொடுத்தாரா அப்படின்றத முதல்ல நம்ம அடையணும். அதுக்கு ஏதாவது பணம் கொடுத்தாரா கட்சிக்கு, இல்லை கட்சியே இவரை விருப்பம் ஒன்று கொடுங்க அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிச்சா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ரெண்டாவது வந்து இந்த மூணு குழந்தைகள் இப்போ போலீஸ் வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது இன்னும் ஒரு ஃபைனல் டிசிஷன் வரல. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த கேஸ் எப்படி முடிக்கப்படும்னா, அது தற்கொலை தான் முடிக்கப்படும். கொலையாக இருந்தாலும் தற்கொலை என்று முடிக்கப்படும். ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து அவங்க ஆட்சி, அதை வந்து நம்ம அதை நம்ம மறுக்க முடியாத ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது தமிழன் பிரசன்னா தவறே செய்திருந்தாலும் கட்சி அவர் விட்டு கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நடக்கும். ரெண்டாவது வந்து இது கொலையா தற்கொலையா அப்படின்றது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உண்மையிலேயே போலீஸ் நினைத்தால், ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் நினைத்தால் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அந்த மூன்று குழந்தைகள் பார்த்தீங்களா, மூன்று குழந்தைகளை அந்த நம்ம ஆயிரம் விளக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையம் ஜெயலலிதாவுக்கு ஒப்படைத்தால் அவர் நிச்சயமாக பேசி, குழந்தைகள் என்றும் பொய் சொல்லாது. குழந்தைகள் பொய் சொன்னதாக வரலாற்றில் சரித்திரத்திலே இல்லை. அந்த குழந்தைகளை நிச்சயமாக பேசி வச்சா, அப்பா அம்மா என்னென்ன பேசினாங்க, என்ன சண்டை நடந்துச்சு, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா என்னன்றத அவங்க ரொம்ப தீவிரமாக குழந்தைங்க சொல்லிடுவாங்க. அதை வந்து காவல்துறை கையில் எடுக்கணும்னு நினைக்கிறேன். காவல்துறை வந்து அந்த ஜெயலட்சுமிகிட்ட அந்த குழந்தைகளை வந்து ஒப்படைச்சு, அவங்களுக்கு தெரியும் எப்படியோ நிச்சயமாக குழந்தைகளை பேசி அப்படின்னா, அந்த அனைத்து மகளிர் காவல் நிலையுமே ஜெயலலிதா பீரியடில் வந்து போட்டது. ஜெயலட்சுமிங்கிறாம ஒரு டஃபஸ்ட் அண்டு ரொம்ப நேர்மையான ஒரு பெண் போலீஸ் அதிகாரி, அவங்ககிட்ட கூட கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து தமிழன் பிரசன்னா அப்படின்னு பார்க்கும்போது அவரோட ஒரிஜினல் நேமே அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. தமிழன் பிரசன்னான்னு பிறக்கும்போதே இப்போ பெரிய தமிழில் பெரிய ஆள போகிறோம், கட்சியில் பெரிய ஆள போகிறோம்னு நினச்சிட்டுலாம் அவங்க அப்பா வச்சிருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழன் பிரசன்னாங்கிறது பின்னால் அவர் வந்து அவருக்கு வைத்துக்கொண்ட பெயர் பட்ட எல்லா இடத்துலையும் ரெக்கார்ட்ஸில் அந்த பேர் தான் தமிழன் பிரசன்னா அப்படி தான் இருக்குது. பாஸ்போர்ட்டில் என்ன, ரெண்டு தடவை வெளிநாடு போயிட்டு இருக்காரு, பாஸ்போர்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அவரோட நிதி நிலைமை என்ன அப்படின்றத நம்ம குறிப்பாக பார்க்கணும். ஏன்னா இந்த டிமோனிஸ்டேஷன் வரும்போது அவர் இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபோட்டோக்கள் போட்டிருந்தார், அதாவது நக்கல் அடிச்சு, மோடியை நக்கல் அடிச்சு, இந்த 1000 நோட்டில் வேர்க்கல்லையை எடுத்துகிட்டு கொண்டாட்டி கொண்டு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ, ஒரு 1000 நோட்லையும் 500 நோட்லையும் பழைய நோட்டில் மடித்து வேர்க்கல்லையை எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி. அப்போ வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து அரசின் மீது அவர் ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்திருக்காரு தெரிகிறது. இந்த சூழ்நிலையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் மனம் வந்து வெளியில் பார்க்கும்போது சாஃப்டாக இருக்குது, ஆனால் கோபம் வந்தால்
மிருகமாக மாறக்கூடிய தோற்றமும் இருக்கு. ரெண்டாவது வந்து அவர் அவங்க ஸ்டாலின் மற்றும் உதயநிதி தயாநிதி மாறன் எல்லாம் அந்த பாடியை பார்க்க வரும்போது அவர் கதறி அழுதது, அப்போ ஓரக்கண்ணால் அவர்களை பார்த்தது எல்லாம் ஒரு நடிப்பு போலவே தெரிந்தது. அதாவது ஒரு பொண்டாட்டியை இறந்துபட்டான்னா ஒருத்தங்க இறுக்கமாக இருப்பான், இறுக்கமான எல்லாரும் போன பிறகு தனியாக அழுவான், அப்படி இல்லைன்னா அந்த ஸ்பாட்லேயே கதறி அழுவான். ஆனால் இது வேற மாதிரி இருந்தது. இதையும் வந்து போலீஸ் கவனத்தில் எடுக்கணும். ஏன்னா இப்போ இது மாதிரி தற்கொலைகள் வந்து நிறைய நடக்குது, அது குடும்ப பிரச்சனைகள் காரணமாக நடக்குது, இது குடிகாரன் வீட்டில் நடக்குது. ஆனால் இது போல அரசியல்வாதியில் வீட்டில் நடக்கும்போது போலீஸார் கவனமாக பார்க்க வேண்டும், எந்தவித பாரபட்சமும் இன்றி இதை தீவிரமாக விசாரிக்க வேண்டும். குழந்தைகளை விசாரித்தாலே உண்மை தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். எனக்கு வந்து இது வந்து என்னோட கணிப்பில் ஆஸ் ஏ க்ரைம் ரைட்டர், ஆஸ் ஏ ஜேர்னலிஸ்ட்டு, ஆஸ் ஏ சீனியர் சிட்டிசன் எனக்கு இதை பார்க்கும்போது இது கொலையாகத்தான் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் எழுது. இதை வந்து போலீஸ் தான் உறுதி பண்ணணும். மிக்க நன்றி மக்களே, வணக்கம். நீங்கள் வந்து இந்த சுப்ரஜா தர்பாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, நிறைய பேருக்கு தான் பார்த்துட்டு போகிறீங்க. பெரிதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், பெரிதொரு காணொலியும் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.